வணக்கம். நாட்டுப்பற்றாளர் செய்திகள் வாசிப்பது லலிதாம்பிகை ராஜசேகர். இன்றைய முக்கிய செய்திகள். சிவகாசியில் நலிந்த மக்கள் நம்பி பிழைக்கும் தொழில் பட்டாசு தொழில். இது 4 ஆண்டுகளுக்கு பிறகு நல்ல நிலையில் ஓடி மக்களை ஊக்கப்படுத்தி வருகிறது. இந்த தருணத்தில் புகை மாசு கட்டுப்பாடு என்று சொல்லி பட்டாசு வெடிக்கும் நேர கட்டுப்பாடு என்று அதிர்வை தந்திருக்கிறார்கள். இதில் தினமும் ஓடும் லட்சக்கணக்கான வாகனங்கள் கக்கும் மாசை விட தீபாவளி ஒரு நாளைக்கு வெடிக்கும் பட்டாசு புகை மாசுவை உண்டு பண்ணுமா என்று சிவகாசி மண்ணிலிருந்து சீற்றம் எழுகிறது. கோவையிலிருந்து நாகர்கோவிலுக்கு விரைவு ரயில் இயக்கப்படுகிறது. இது காலை 8 மணிக்கு கோவையிலிருந்து உருண்டோடி ஒவ்வொரு நிறுத்தமாக நின்று செல்லும். இந்த நிலையில் 11/10/2021 அன்று காலை 8 மணிக்கு கோவையிலிருந்து புறப்பட்ட ரயில் மதியம் 1:30 மணிக்கு திண்டுக்கல் சென்றடைந்தது. அங்கிருந்து மாலை 4 மணி வரை ரயில் நகராமல் நிறுத்தப்பட்டது. இதனால் உள்ளிருக்கும் மக்கள் வேதனையில் தவித்தார்கள். அதற்கு காரணம் சொல்லாமல் அங்கு இருக்கும் ரயில்வே நிர்வாகம் பாராமுகமாக இருந்து கொண்டது என்று பயணிகள் வேதனையை விதைக்கிறார்கள். 2வது முறை திமுக தலைவராக பொறுப்பேற்றவுடன் முதல்வர் மு க ஸ்டாலின் மேடையில் அதிர்வாக வெடித்தார். இரு பதவி இரு பக்கம் சுமை, ஒரு பக்கம் மக்கள் பணி, மறுபக்கம் கட்சி பணி என்று மத்தளம் போல் பணியாற்றுகிறேன். இந்த நேரத்தில் அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் கண்ணிய குறைபாட்டை ஏற்படுத்திவிடக் கூடாது என்று கவலையில் காலையில் எழுகிறேன். இதில் பொது மேடையில் வாய்ஜாலம் செய்தால் 3வது கண்ணாக இருக்கும் செல்போன் அதை சிதறடித்து விடும், ஜாக்கிரதை என்று கழக நிர்வாகிகளை கடுமையாக கண்டித்தார். குவாரிகள் கொடுமையால் கொலை நடுங்கும் மக்கள், தேர்தல் ஆணையம் எங்களை தேற்றும், தேவை ஏற்பட்டால் போவோம். 1431 விழுந்தவர் விக்ரம் மூலம் விழா கண்டார். வஞ்சம் விதைக்கும் மனிதம், வரலாற்று சுவடு தொடர். இது போன்று ஏற்றம் காணும் மக்களின் மறு குரலான செய்திகளை எதிர்வரும் நாட்டுப்பற்றாளன் இதழில் படித்து பயன்பெறுங்கள். தினசரி நாட்டில் நடக்கும் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நாட்டுப்பற்றாளன் செய்தி சேனலை யூடியூபில் காணுங்கள்.